வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷாலினி. செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகளை கூடுதல் ஆட்சியர் பிரசாத் ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை நாகை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பிரசாத் ஆய்வு மேற்கொண்டார். இதில் ஆக்கூர் அரசு ஆரம்ப சுகாதார வளாகத்தில் கழிவறை வளாகம், சுற்றுச்சுவர் அமைத்தல், பயணிகள் நிழலகம், செம்பனார்கோவில் மழைநீர் சேகரிப்பு, முடிக்கண்டநல்லூர் மண்புழு உர கொட்டகை உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்போது செம்பனார்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தியாகராஜன், அருண், பொறியாளர்கள் சோமசுந்தரம், தியாகு மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். கலாம் செய்திகளுக்காக குத்தாலம் நிருபர் ராஜேஷ்.